எக்ஸ்பிளோர் வித் லோகுசாந்தி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு டெசர்ட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இந்த டெசர்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு டெசர்ட் இது. அது மட்டும் இல்லாத நவாபி டெசர்ட் கூட இதை சொல்லலாம், ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் டெசர்ட்னு கூட இதை சொல்லுவாங்க. இது என்ன ரெசிபினா ஷாயி துக்டா. இந்த ஷாயி துக்டா பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு கம்மி இன்க்ரீடியன்ஸ் தாங்க ஆகும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம், ஆனால் வந்து ரொம்ப ரிச்சான ஸ்வீட் இது. வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததாக நான் என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். வாங்க நம்ம ஷாயி துக்டா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பால் கொதிக்க வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு அடி கனமான பேன் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு லிட்டர் வந்து மில்க் ஆட் பண்ணுறேன். பஃப்லோ மில்காக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லைன்னா ஃபுல் ஃபேட் இருக்கக்கூடிய மில்காக எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலனா கவ் மில்க் எடுத்துக்கோங்க. பால் வந்து நல்லா கொதி வரட்டும். நாலு பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த பிரெட் பார்த்தீங்கன்னா ஒயிட் பிரெட், சால்ட் பிரெட் மட்டும் இதுக்கு எடுக்காதீங்க, நல்லா இருக்காது. இதை இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி முக்கோண முக்கோண மாதிரி கட் பண்ணணும். இது மாதிரி நாலாக டிவைட் பண்ணி கட் பண்ணிக்கிட்டாலும் சரி, உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து முக்கோண முக்கோணமாக இன்றைக்கி கட் பண்ணுறேன். பாருங்கள் எல்லா பிரெட் ஸ்லைசஸும் இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு பாதாம், நாலு பிஸ்தா, நாலு முந்திரி எடுத்திருக்கேன். இதை வந்து இப்போ கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம மில்க்கு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு. கொதி வந்த பின்னாடி என்ன பண்ணோன்னா இந்த சைடுலாம் ஆடைகள்லாம் படியும், இந்த ஆடைகள்லாம் எடுத்து விட்டுட்டே இருங்க. அப்பப்போ இந்த பால் வந்து நல்லா சுண்டி வரணும், நல்லா கொதிக்கட்டும். அடுத்தது இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை கப் வந்து வாட்டர் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா 100 ml வாட்டர். இது அரை கப் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். சுகர் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வந்து வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நம்ம இப்போ ஆட் பண்ண சுகர் பார்த்திங்கன்னா 100 g வெயிட் வரும். இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். ஜஸ்ட்டு மெல்ட் ஆனால் போதும் இந்த சுகர், அதாவது ஃபுல்லாக டிசால்வ் ஆனால் போதும். இதுக்கெலாம் பாகுபதம்லாம் தேவையில்லை. கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஆட் பண்ண சுகர்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச பின்னாடி ஒரு 2-3 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது இந்த பாகு. இந்த பாகு பார்த்துக்கிட்டிங்கன்னா தண்ணி ஆட்டம் தான் இருக்கணும், திக்காயிடக்கூடாது. சர்க்கரை கரைஞ்சி வந்து ஒரு 2-3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாலில் வந்து இந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் அடிக்கடி எடுத்து விட்டுட்டே இருங்க. பாலில் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. அடி பிடிச்சிருச்சுன்னா டேஸ்ட்டே நல்லா இருக்காது. அடுத்தது பிரெட் ஸ்லைசஸ் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து இது மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இதில் வந்து பிரெட் பொரிக்கிற அளவுக்கு வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். நல்லா சூடானவுடனே தான் பிரெட்டை போடணும். சூடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா நிறைய எண்ணெய் குடிக்கும் பிரெட்டு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பிரெட் துண்டுகளை போட்டுடலாம்.
திருப்பி போட்டுக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்ச நேரம் தான் விடணும். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் கூட இதை இருக்கக்கூடாதுங்க. ஒரு நிமிஷத்தில் இது வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். பிரெட்டை வந்து ரொம்பவும் கருக விட்டுறக்கூடாது. கருக விட்டுட்டா டேஸ்ட் நல்லா இருக்காது. பஸ் இப்போ எடுத்துடலாங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா பிரெட் ஸ்லைசஸும் நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம். பிரெட்டை வந்து எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்தோம் இல்லையா, அந்த எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட தாராளமாக வீட்டில் நெய் இருந்ததுன்னா நெய்யில் பொறிச்சு எடுக்கலாம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நெய்யில் தான் பொறிச்சு எடுப்பாங்க. நெய்யில் பொறிச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய் வந்து அந்த அளவுக்கு எல்லாத்துகிட்டையும் இருக்காது பொறிச்சு எடுக்கிற அளவுக்கு. அதனால் நான் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தேன். நெய் உங்கள்கிட்ட தாராளமாக இருந்ததுன்னா நெய்யிலே பொறிச்சு எடுத்து செஞ்சிங்கன்னா செம்மையாக இருக்குங்க. நம்ம ஆட் பண்ண மில்கு பார்த்திங்கன்னா நம்ம ஆட் பண்ணதை விட கால் மடங்குக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கால் கப் வந்து சுகர் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் பார்த்திங்கன்னா 50 கிராம் வெயிட்டு. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சோம்ல பாதாம், பிஸ்தா, முந்திரி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இது கூடவே. அடுத்தது கொஞ்சமாக வந்து குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது கூடவே வந்து 1 டீஸ்பூன் வந்து ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட குங்குமப்பூ, இந்த ரோஸ் வாட்டர் இதெல்லாம் இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராசஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ரப்டின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ரப்டி. இன்னும் வந்து நல்லா சுண்டி வரணும், நல்லா சுண்டட்டும். இந்த ஸ்வீட்டுக்கு வந்து நம்ம குங்குமப்பூவை வந்து டைரெக்டாகவே ஆட் பண்ணிக்கலாம். சூடு பாலில் ஆட் பண்ணி தான் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்மளோட ரப்டி பாருங்கள் நல்லா சுண்டி வந்துருச்சு. பாருங்கள் இந்த அளவு நல்லா சுண்டி வரணும். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவு சுண்டி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரையிலும் நம்ம ரப்டி வந்து சுண்டி வரணும் பால். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆயிடுச்சிங்க. இப்போ வந்து பிரெட் துண்டுகளை எடுத்து இந்த சுகர் சிரப்பில் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷம் கழித்து வந்து திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து திருப்பி போட்டுக்கலாம். சுகர் சிரப்பில் வந்து பிரெட்டை போடக்குள்ள வந்து சுகர் சிரப்பை வந்து சூடு பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து பிரெட்டில் வந்து அப்சர்வ் பண்ணும் சுகர் சிரப்பு. சூடாக இருக்கணும் நம்ம பிரெட்டு போடக்குள்ள. இப்போ நம்ம திருப்பி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுக்கக்குள்ளே பார்த்து எடுங்க, உடஞ்சிரும். மெதுவாக எடுங்க. இதே மாதிரி எல்லா பிரெட் துண்டுகளையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து இந்த பிரெட் துண்டுகளை வந்து லைனாக அடிக்கலாம் இது போல். பாருங்கள் இது மாதிரி வந்து லைனாக அடிக்க வச்சுக்கோங்க பிரெட் துண்டுகளை. இப்போ வந்து இந்த ரப்டி வந்து நம்ம காய்ச்சணும்ல, இந்த ரப்டியை வந்து இதில் ஊற்றிடலாம் மேலால். இது மேலே அப்படியே ஊற்றிட்டு போங்க.
அங்கங்க பிரெட் துண்டுகளும் தெரியணுங்க, இது மாதிரி ரப்டி ஊற்றிக்குவாங்க. அடுத்து வந்து இது மேலே கார்னிஷ்காக வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி. நம்மளோட ரப்டி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பிரெட்டு மில்க்கு ஈஸியாக நமக்கு வீட்லேயே கிடைக்கும். எப்பயுமே ஒரே மாதிரி ஸ்வீட் பண்ணி கொடுக்காத, இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. யாராவது கெஸ்ட்டு வந்தாலும் ஃபேமிலி உள்ளவங்களுக்கோ ஏதோ ஃபெஸ்டிவல் டைம்லையோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு சாப்பிடுவாங்க. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டு மூணு நாள் வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் அடுத்ததான என்ன வீடியோ போட்டாலும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும். ஓகே, பை பாய்.